ஒவ்வொரு அணிக்கிட்ட ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும். இன்னைக்கு டிசி கிட்ட இதான் வீக்னஸ், இந்த விஷயங்களை அடிச்சு நவுத்தணும் அப்படின்னா சிஎஸ்கே அணிக்கு வெற்றி பாதையில் போறதுக்கான எல்லா வழிகளும் இருக்கு, சாத்தியங்கள் இருக்குது. சொல்லாம் இந்த வீடியோ பாய்ஸ் வீடியோ படிச்சு ஹை ஃப்ரம் பாலா. என்ன இது பாட்டு ஆரம்பிக்கும் போது இந்த சின்ன பிச்சு ஆரம்பிச்சு அப்படி பிச்சு ஏறிக்கிட்டே போகும், அந்த ரேஞ்சுக்கு போய்க்கிருக்கு. அந்த அளவுக்கு பிச்சு ஏன் அப்படி ஏறி போகுது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்ச் இன்னைக்கு போன மேட்ச் முக்கியம் தான் தோத்துப்பிட்டோம், அதுக்கு முன்னாடி மேட்ச் முக்கியம் ஜெயித்தோம், இந்த மேட்ச் முக்கியத்துக்கு ஜெயிப்போன்ற ஆசையோட கனவோட உள்ள வருவோம். அதே மாதிரி என்னத்தோட நான் வந்திருக்கேன், நீங்களும் அதே இடத்துல அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிக்கிட்டு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிஎஸ்கே அணி எந்த மாதிரி ஒரு பாதையில் இருக்குது, என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இப்போ கரண்ட்லி இருக்கிறாங்க, அது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா டிசி கிட்ட என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணால் நம்ம வந்து இன்றைக்கி மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து தோனிக்கு சொல்லித்தரல, தோனி இதெல்லாம் பண்ணால் வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் இன்றைக்கி பண்ணுவார்னு நினைக்கிறேன் அப்படின்றத பார்க்கறதா தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டியது, நம்மளுடைய அக்சர் இந்த மேட்ச்சில் இல்லைன்றது ஒரு பெரிய விஷயம். போன மேட்ச்லேயே அவர் இல்லை, இன்ஜுரினால வெளியே போயிருந்தார். கண்டிப்பாக இன்னைக்கு மேட்ச் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை, வர மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இன்ஜுரியை பார்க்கும்போது தான் கண்டிப்பாக அவர் இப்போது வந்து கியூராக விளையாட மாட்டாருங்கிறது நம்ம டிசி தரப்பில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஒருவேளை வந்தார் அப்படின்னா அப்படின்னு நம்ம பார்க்கலாம், பட் இருந்தாலுமே வந்து அவர் வராது ஒரு நல்ல விஷயம். அப்படின்னா இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்லாம் வந்து ஜாஸ்தியாக உள்ள இல்லாமல்ங்கிறது நமக்கு நல்லது தான். குல்தீப் யாதவ் குழு குல்தீப் யாக்கிற அந்த டீமில் ஒருத்தருக்கிற ஒரு பெரிய த்ரெட்டு நமக்கு. அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒருத்தர் மட்டும் தான் த்ரெட்டாக இருக்கிறார், அவருக்கு ஈக்குவலாக வேறு த்ரெட்டு கொடுக்குற டீமே கிடையாது. ஏன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் ஃபுல்லாகிறாங்க, எல்லாருமே வந்து நல்ல போலர்ஸ் தான், ஆனால் அடிச்சு உரிச்சு கலாசப்படுறாங்க இந்த சீசன் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா. பெரிய லெவலில் யாரும் நல்லாலாம் ஒன்றும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணல மற்ற போலர்ஸை மற்ற டீமில் கம்பேர் பண்ணும்போது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவுலர்ஸ்லேயே வந்து பிக் ஆஃப் த பவுலராக யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய ஆண்ட்ரியா நாட்கே என்னும் நோக்கியா கம்பெனிக்காரர் வந்து நேற்று அதாவது போன மேட்ச்சில் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடி இருந்தார். பட் இருந்தாலுமே அது கண்டினியூட் ஃபார்ம் அவங்க டீமில் இருக்கிற பவுலர்ஸ் கொடுப்பாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும். பவுலிங் அந்த டீமில் சுமார் தான், இவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200, 220, 190, 175 சொல்லிட்டு பல மேட்சஸ்லேயே இவங்களுடைய ஆப்போசிட் டீமாக நல்லாவே அடிக்க விட்டு ஒரு டீம். ஸோ நம்ம ஒருவேளை சிஎஸ்கே வந்து பேட்டிங் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சிஎஸ்கே ஒருவேளை டாஸ் ஜெயிச்சது அப்படின்னா நம்மளுடைய தலை தோனி வந்துட்டு கண்டிப்பாக பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம இது வரைக்கும் ஜெயிச்ச மூணு மேட்சஸில் ரெண்டு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி கூடயும் சரி எஸ்ஆர்எஸ் கூடயும் சரி பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணி ஜெயிச்சோம். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு மேட்சஸ்மே நம்ம வந்து 200 மேலே அடிச்சிருந்தோம். ஒரு மேட்ச் 202, இன்னொரு மேட்ச் 212 நினைக்கிறேன். இப்படிப்பட்ட நம்ம ஸ்கோர்ஸ் வந்து நம்ம போர்டில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ஆடலாம். அதுவும் வந்து ஓப்பனர்ஸ் ஒரு டீம் வந்து சூப்பராக இருக்கும்போது கண்டிப்பாக பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சப்போஸ் சிஎஸ்கே பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிச்சில் ஒரு 200, 220 அப்படிங்கிறது ஒரு நல்ல டார்கெட்டாக வச்சு அடிச்சு உரிச்சு கடாசனா சூப்பராக இருக்கும். நம்மளுடைய கான்வாய் வண்டி அண்ட் கெய்க்வாட் கரண்ட்லி இருக்கிற ஃபார்மை பார்க்கும்போது இது ஒரு பக்கம் இருக்க நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியாக. அடுத்த விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேஸ் அண்ட் பவுன்ஸ் நம்ம வந்து ஆப்போசிட் டீமுக்கு போடுவோம் அப்படின்றது நமக்கு தோணுது. போட்டால் நல்லாவும் இருக்கும், ஏன்னா குட்டி சேவாக ஒரு ஓப்பனர் அந்த டீமில் இருக்கிறாரு. நம்மளுடைய வார்னர் இருக்கார், வார்னர் ஓரளவுக்கு ஷார்ட் பால் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி வரது இருந்தாலுமே கூட குட்டி சேவாக நம்ம பவர் பிளேக்குள்ளே முதல் 6 ஓவருக்குள்ள கலட்டி விடணும் அப்படின்னா அது நீங்கள் நல்ல ஷார்ட் பால் அருமையான ஷார்ட் பால் நீங்கள் வந்து தலைக்கு கரெக்டாக ஹெல்மெட்டுக்கு போட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃப் ஸ்டம்ப் கிட்ட போட்டாலும் சரி இல்லை வந்து ஒரு ஃபோர்த் ஸ்டம்ப்பு இல்லை வந்து நம்ம நேராக நீங்கள் போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் தலைமை ஷார்ட் பாலை பார்த்தா துடி துடிச்சு போய் ஐயோ அடிக்கணுமே ஆசைப்பட்டு அடிக்க தெரியாது இருந்தாலும் அடிச்சு எப்படி அவுட் ஆகிடுவார் ஷார்ட் பாலில் குட்டி சேவாக்கு. அதை நம்ம பிருத்வி சாவை சொல்கிறேன். ஸோ குட்டி சேவாக்கு அந்த மாதிரி நம்ம காலி பண்ணுவோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா ஒரு அன்செட்டில்டான சைடாகவே தான் இந்த டீம் இருக்குது. டிசியை பொறுத்தவரைக்கும் ஒரு இன்கன்சிஸ்டன்ட்டான பிளேயிங் லெவன், பிளேயிங் லெவனில் நிறைய மாற்றங்கள். அஃப்கோர்ஸ் நம்ம சிஎஸ்கே இந்த விஷயங்கள் வந்து தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டாப்பில் இருக்கிற 4 டீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து இன்கன்சிஸ்டன்சி கிடையாது. நம்ம வந்து தோத்தப்போ கூட இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலுமே கூட பிளேயிங் லெவனில் இன்கன்சிஸ்டண்ட்டாக இல்லவே இல்லை, எப்போவுமே அதே வச்சு ஆட்டுக்கணும் வசதி தோனி நினைப்பார். இப்போ தான் கடந்த 2 மேட்ச் தான் இன்ஜுரி காரணமாக மாற்றிட்டு இருக்காரு. அவங்கள பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருந்தாலும் சரியாக முத்தமிழ் நீ வந்து ஓவர் போடியா, யோ நீ வேணா நீ போயா, யோ டிம் சேஃபர்ட் நீ வார்னர் வரைக்கும் ஆடு, வார்னர் இப்போ நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் விளையாடுங்க ஏப்பா இவர் அவர் வச்சு நிறைய சேஞ்சஸ் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட பவுலிங்கில் முக்கியமாக அவங்களுடைய பெஸ்ட் விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீம் பொறுத்த டிசியில் அவங்களுடைய மிடில் ஆர்டர், இதை நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்கணும். மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பண்டா இருக்கட்டும் லலித் யாதவாக இருக்கட்டும் இந்த சீசனில் சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து ராவ்மன் பவல் பவளமல்லி பவளம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடத்த மேட்செல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ என்னங்க நீங்கள் தான் ஃபார்முக்கு வந்துட்டீங்க, இப்போ சீசன் ஆரம்பத்தில் ஃபார்மில் இல்லாமல் தான் இருந்தீங்க இப்போ ஏன் வந்தீங்க அப்படின்னு நம்மளை கேட்க வைக்குது. ஸோ அவர் ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பார். இந்த மிடில் ஆர்டரை நம்ம வந்து அழகாக டேக்கிள் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் நம்ம கிட்ட இருக்கிறாங்க 3 ஸ்பின்னர்ஸ். கண்டிப்பாக இந்த 3 ஸ்பின் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்போ தோனி உள்ளே வந்து அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் ஒர்க் அவுட் ஆச்சோ அதுலேருந்து தலைமை பிடிச்சிட்டு அப்படியே போன மேட்சும் 3 ஸ்பின் தான், இந்த மேட்சும் கண்டிப்பாக 3 ஸ்பின்னாக தான் இருக்க போகுது. நம்மளுடைய அருவா ஜட்டு உள்ள கண்டிப்பாக இருப்பார். மோயின் அலி அண்ட் மஹேஷ் தீக்ஷனா கன்ஃபார்ம்டு பிளேயிங் இருக்கக்கூடிய ஒரு வீரர். ஸோ மோயின் அலி இல்லைனாலுமே கூட அவருக்கு பதிலாக இன்னொரு ஸ்பின்னர் உள்ள கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க. பிராவோட ஃபிட்டானாலும் அவரை கொண்டு வருவாங்களா அப்படின்னு நம்ம கேட்டால் தெரியல. என்ன பொறுத்தவரை இன்னொரு ஸ்பின்னர் 3 ஸ்பின்னர் கண்டிப்பாக வேணும்னு நம்மளுடைய தோனி எதிர்பார்ப்பாருங்கிறது எந்த பிச்சாக இருந்தாலுமே இந்த கிரவுண்டில் அந்த கிரவுண்டில் இல்லாமல் எல்லா கிரவுண்ட்லையும் அப்படின்றது இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் என்னுடைய ஒரு அபிமானம். ஸோ சிஎஸ்கே ஒரு பெரிய மார்ஜினில் ஜெயிக்கணுங்கிறது இந்த 4 மேட்சஸ்லேயும் முக்கியமான விஷயம்னா நெட் ரன் ரேட் கம்ஸ் இன் டு பிளே, அதையும் நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்முடைய ஸ்ட்ராட்டஜியில் சரியாக கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நம்மளுடைய கையில் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுடைய விஷயமா நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறீங்க, ஏங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்தாங்க சிஎஸ்கே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும், இது இருந்தால் தாங்க ஜெயிக்க முடியும் அப்படின்ற உங்களுடைய கருத்தில் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். லெட்ஸ் டிஸ்கஸ் மோர் அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம். அதுவரை உங்கள் படம் ஓகே பாய்.